ஸ் யூனிங் சிக்ஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டாபிக் இஸ் கன்சியூமர் ப்ரொட்டக்ஷன் ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் சோஷியல் ஆக்ஷன் விச் இஸ் த டிசைன் டு அட்டைன் த வெல் பீயிங் to the society, namely consumer. So, ஒரு so, consumer அப்படிங்கிறது அந்த கன்சியூமருக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏ consumer இஸ் சைட் டு பி எ கிங் ஆஃப் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு consumer அப்படிங்கிறவங்க கிங் அப்படின்னு சொல்கிறாங்க that means மன்னர் அப்படின்னு சொல்லலாம் the earlier approaches of கேவிட் எம்டர் students, இந்த லைனை நல்லா கவனிங்க த earlier approaches கேவிட் எம்டர் விச் மீன்ஸ் லெட் த பையர் பிபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது முன்ன காலத்திலலாம் எப்படி இருந்தது அப்படின்னா வாங்குபவர் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் ஆனால் நௌ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா விற்பவர் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு தாட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்ஸ் அகேன் நான் படிக்கிறேன் பாருங்கள் த ஏர்லியர் அப்ரோச் ஆஃப் கேவி டெம்டர் கேவிட் எம்டர் அப்படிங்கிறவங்க வாங்குபவர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவோம் விச் மீன்ஸ் லெட் த பையர் பிவர் பிவர் அப்படிங்கறது என்ன ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம் ஹேஸ் நவ் பீன் கேவிட் வென்டார் ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா விற்கிறவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நுகர்வோருக்கு நுகர்வோர் பற்றின விழிப்புணர்வுகள் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஹவ் வித் த க்ரோயிங் காம்படிஷன் மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் may be tempted to engage in unscrupulous exploitative unfair trade practice like defix, uh, defective and unsafe product adulteration false and misleading advertisement herding black marketing etc is an attempt to Expand their market, share to the competitive environment. So, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் எப்படி இருக்கு அப்படினா, மக்கள் எப்படியெல்லாம் பண்ண பண்ணப்படுறாங்க எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது என்ன சுரண்டப்படுதல் எல்லாம் மக்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன மூலியமாக ஒரு விலை வந்து அளவுக்கு அதிகமாக ஒரு பொருளோட விலையை கொடுக்கறது மூலமாகவோ இல்லை அன் சேஃப் ஒரு பொருளை கொடுக்கும்போது அது சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுக்கணும் அன்சேஃப்டியான ப்ராடக்டை சேல் பண்ணும்போதோ இல்லை நிறைய கலப்படம் உள்ள பொருட்கள் நிறைய பொல் போய் போலியான பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் பிளாக் பிளாக் மார்க்கெட்டில் விற்கிற அந்த மாதிரியான பொருட்கள்னால மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆசைய கன்சிக்வன்ஸ் கன்சியூமர் மே ஹாவ் டு பை அன்சேஃப் ப்ராடக்ட் மே ஹாவ் ஏ சஃபர் ஃப்ரம் வேரியஸ் ஹெல்த் டிஸார்டர் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு ப்ராடக்ட் அன்சேஃப் ப்ராடக்டாக இருக்கும்போது அதை நு கன்சியூமர் வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஒரு கன்சியூமரோட ஹெல்த்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் ஹெல்த் டிஸார்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டியூ டு அடல்ட்ரேஷன் என்ன காரணங்கள்னால அடல்ட்ரேஷன் மேபி பே ஹை ப்ரைஸ் டியூ டு ஹேர்டிங் And how to get duped to misleading advertisement. So, இதுங்க இது இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயங்கள் மூலமாக கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சுச்சுவேஷன் தெர் இஸ் ஏ நீடு ப்ரொவைட் அடிகுவேட் ப்ரொடக்ஷன் டு த கன்சியூமர் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு நீடு இந்த கன்சூமர் ப்ரொடக்ஷன் வர்றதுக்கான மெயின் நீடே என்ன அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளைடேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க த நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்பிளைடேஷனுக்கு போத் வாலிண்டரி மெஷர் அண்ட் லாஸ் ஆஸ் ஏ டூல் ஆஃப் ப்ரொடக்டர் ப்ரொடக்ட் கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு எது ரொம்ப நீடு அப்படின்னு சொல்கிறாங்க வாலிண்டரியா அதாவது மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த ஒரு வாலின்டரி மெஷர்மெண்ட்டோ அண்ட் க லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சட்ட சிக் சட்ட ரீதியான அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாங்க சொல்கிறாங்க அப்போது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு லாவும் வாலண்டரி மெஷர்மெண்ட்டும் ரொம்ப நீடு செல்ஃப் இன்ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செல்ஃப் ரெகுலேட் ரெகுலேஷன் கன்சியூமர் அசோசியேஷன் அலாட் கன்சியூமர் அண்ட் ஸ்டேட் support are some of the main consumer protection individual consumer is considered more valuable in the modern world to exploit and harassment by the management by distributor or seller because of an environment complexity of business operation technical changes application of mass production techniques waste waste resources manpower and acromines advertisement hence in the necessary to product to promote the consumer interest satisfaction and will be consumer should be main objectives of all the business unit in real practice consumer is not product and unsafeguard but consumer is cheated at loot and the, uh, thus there is a need for consumer movement டு சேஃப் காட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்சியூமருக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் என்ன செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இப்போ இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை வரைக்கும் நிறைய டெக்னிக்கல் பேஸஸில் நிறைய பிஸ்னஸ் வந்து நல்ல டெவலப் ஆகிடுச்சி அப்படி டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கே தவிர ம யாருக்காவது வந்து வந்து செல்ஃப் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒரு நுகர்வோர் அப்படிங்கிற பர்சன் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியஸ் பெரிய பெரிய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் தாட் என்ன அப்படின்னா டு ஏர்ன் ப்ராஃபிட் டு ஏர்ன் ப்ராஃபிட் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அப்போ ப்ராஃபிட்டுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களே தவிர கன்சியூமரை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு நீடு வந்தது அப்படின்னு சொல்லலாம் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நீடு ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீடு ஃபார் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன என்ன காரணத்துக்காக கன்சூமர் ப்ரொடெக்ஷன் நீடு அப்படின்னு பாருங்கள் த்ரூ கன்சியூமர் இஸ் சைட் இந்த டயக்ராமை பாருங்கள் இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன் ஆஃப் த கன்சியூமர் ஓகேவா இந்த கன்சியூமருக்கு எது ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்கள காப்பாத்துறது எது அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நுகர்வோர் பண் இந்த கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நுகர்வோர் சட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் த்ரூ கன்சியூமர் இஸ் சைட் டு பி எ கிங் டு என்டையர் பிஸ்னஸ் பேர் இன் ஈஸ் இன்ட்ரஸ்ட் ஆர் வெற்றிக்கல் நெக்லேட்டட் ஷார்டே ஷார்டேஜ் ஆஃப் குட் மா மேக்கர்ஸ் அண்ட் கன்சியூமர் டு பி எ கண்டென்ட் வித் வாட் எவர் டு ஆஃபர்ட் ஃபார் சேல் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவங்க ஒரு கிங்கு தான் எப்போ அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்லிகேட் பண்ணிட்டாங்க நெக்லிகேட் அப்படின்னா என்ன புறக்கணிக்கிறது ஸோ புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் குவாலிட்டி ஸ்கேஸிஃபைட் வாரண்டி ஆஃப் பர்ஃபார்மென்ஸ் ஹேஸ் நோ மீனிங் ஹெல்த் அசாட் ஹெல்த் ஹசார்ட் அப்படின்னா என்ன உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அதாவது இதெல்லாம் எதுக்காக உருவாகுது அப்படின்னா ஒரு பொருளை இருக்கும்போதே அதோடய பற்றாக்குறை அதோட ஸ்கேர்சிட்டியை உருவாக்கி அந்த பொருளுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குறது அளவுக்கு ஒரு கன்சூமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த மக்களோட உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்னா மிக மோசமான நிலையில் இருக்குது ஆனால் இதை சேல் பண்ணுற அந்த செல்லர் வந்து என்ன பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நெவர் கன்சிடர் அவங்க கேர் பண்ணிக்கிறது இல்லை த நெக்ஸ்ட்டு பாருங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் turn அவுட் டு பி a sole consideration ஆஃப் பிஸ்னஸ் enterprises இன் சர்ச் கன்டெக்ஸ்ட் consumer ப்ரொடெக்ஷன் ரிமைண்ட் டு த வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா டு ஏர்ன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்குமே தவிர கன்சியூமரோட பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியமானது அல்ல அப்படி இருக்கும்போது இதில் மூணு பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக அவங்களோட ரோலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்காங்க அது யார் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கன்சூ கன்சூமர் பற்றின பொசிஷனை தெரிஞ்சு அவங்களுக்கான ஒரு ரோலில் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சியூமருக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சூமர் ஒரு கன்சியூமரே நினைச்சோம் அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை வெல்ஃபராக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் என்ன அப்போது ஒரு பிஸ்னஸும் ஒரு கவர்மெண்ட் ஒரு கன்சியூமர் எப்படியெல்லாம் தன்னை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ரோலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் Thank you students.